அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் என்றே எனக்காய் நின்றே தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கே நின்றே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வழிக்கின்றே உங்கள் காயங்கள் பார்க்கின்றே வழிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி என்னை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருவுதையா அதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருவுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே Hallelujah.
கொடுத்தார் என்னை கழுவி வான்வீட்டில் என்னையும் சேருமே. ஆவியானவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே, பரம்பேறி போனவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி. ஆவியானவரே, தகப்பனே உமக்கு நன்றி, இரட்சகரே நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, தேவ பிரசனை இறங்குவதாக, எல்லாவற்றினால் நிரப்புகிறவர் நிரப்பி இந்த இரவிலும் இந்த நாளிலும் ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்த அத்தனை பேரையும் பலப்படுத்தி உயிர்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்தவர் இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபித்து விடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்லவா! கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 32:21 நாம் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேலராகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபலத்த கரத்தினாலும் உம்முடைய ஜனங்களை நடத்தினீர் என்று சொல்லி இங்கு எரேமியா தீர்க்கதரிசி அருமையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறத பார்க்குறோம். ஓங்கிய புயமா, கையை நீட்டி உயர்த்தி ஆண்டவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அடையாளமா, நம்முடைய எதிரிகள் விரோதிகளை பார்த்து ஓங்கிய புயம் பார்த்துக்க எச்சரிக்கையாருன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதே நேரத்தில் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி தனது நீதியின் வலதுகரத்தினால பலத்த கையினால் தாங்கி நடத்துகிறாராம். இன்றைக்கி தேவனுடைய ஓங்கிய புயம் உங்களுக்கு இருக்குது, ஆதரவாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, மனுஷருங்கள் என்னை பயமுறுத்துகிறாங்க, என்னை தடுக்கிறாங்க, என்னமோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவருடைய ஓங்கிய புயத்தினால் உங்களை அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அதற்குத்தான் அவர் வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலேருந்து கானானுக்கு போகிறாங்க. ஒரு வழியாக அவங்க விடுதலை ஆகி செங்கடத்தில் வந்து நிற்கிறாங்க. செங்கடலில் திடீர்னு பார்வோனுடைய இராணுவத்தை வச்சு துரத்துகிறான். அன்றைக்கு வந்த அலறல் சத்தம் இருக்குல்ல, ஜனங்கள் முறுமுறுத்து முறையிட்டு, மோசே எகிப்தில் கல்லறையிலேன்னா எங்களை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டாங்க. அவங்க கத்துனதை பார்த்து மோசைக்கே ஒரு பயம் தடுமாற்றம் வந்துருச்சு. அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு தோன்றி சொல்லுகிறார், யாத்திராகமம் 14
பதினைந்து பதினாறில் பார்த்தா, மோசே நீ அவர்களோடு சேர்ந்து என்னிடத்தில் முறையிடுகிறதென்ன, மொறுமொறுக்கிறதென, உன் கையை நீட்டி ஓங்கியை உன் கையை உயர்த்தி செங்கடலை பிளந்து விடு, என்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் நான் நடத்துகிறேன். இவன் பயமுறுத்துகிறான், துரத்தி வர்றான் அப்படின்றத நினைக்காதுங்க. என்னுடைய மடங்காத கரம், நன்மை செய்கிற கரம், அற்புதங்களை செய்கிற கரம், பாதுகாக்கிற கரம் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி பயத்தை நீக்கி, அதே போல் அந்த செங்கடலை ரொம்ப அருமையாய் லெக்குவாய் கடக்கும்படி ஆண்டவராகிய தேவன் அந்த மக்களுக்கு அனுக்கரகம் செய்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே ஓங்கிய புயம் உங்களுக்கு, ஆண்டவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்களுக்கு ஆதரவாக நன்மையாக இருக்குது. ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும்? தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத பிரச்சனை என்று சொல்லி மனமுடைந்து சோர்ந்து போகிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஓங்கிய புயத்தினால் நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த மனுஷனுடைய சூழ்ச்சிகளையும் முறியடித்திருவார். அதனால தான் ஏசாயா 54:17 அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார், யார் உங்களை பயமுறுத்துகிறார், யார் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிட்டு உங்களை ஒடுக்கவும் முடக்கவும் நினைக்கிறானோ, அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இன்றைக்கு நன்மை செய்து உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தப் போகிறது. அதற்குத்தான் அவருடைய கரம் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியது என்று பார்க்கிறார். அதே கரம் இன்றைக்கு உங்களை நடத்தும், உங்கள் குடும்பத்தை நடத்தும், இந்த நாளில் உங்களை நடத்தும். அந்த ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளில் என்னை நடத்தும், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நடத்தும் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா போராட்டத்துக்கும் தீங்குக்கும் வேதனைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.